Hi friends, welcome to Indra's Family Kitchen. பார்த்தீங்கன்னா நான் கத்தரிக்காய் சம்பளம் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய கத்தரிக்காய் எடுத்து பொறிச்சு வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் உப்பு போட்டு பொறிச்சேன். அடுத்தது வெங்காயம் வந்து பொறிச்சு வச்சுருக்குது. அதுக்கு ஒரு கொஞ்சம் வினிகர் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வினிகர் இல்லாட்டிக்கு லைம் ஜூஸ் எடுக்கலாம் நீங்கள். அடுத்தது கடுகு வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதுவும் ஒரு டீஸ்பூன். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ரொம்ப கேட்ட மாதிரி போடுவோம். இப்படி எப்படி செய்யணும்னு பார்த்தோம்மா. ஒரு பெரிய கத்தரிக்காய் எடுத்து நல்லா நிலமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். பிறகு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் பொரிச்செடுப்போம். வெங்காயத்தை ஒரு டிஷ்ஷுக்குள்ளே போட்டிருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்கோ, உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. அதோடு நீங்கள் எடுத்து வச்ச இறச்சி வச்ச கடுகு, மற்றது தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் வினிகர் விடுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சால்ட் காணுமா காணாதான்னு பார்த்துட்டு தென்னு போடுவோம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது. அதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு மக்களவாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் சம்பல் ரெடி. இப்போ நான் வந்து கத்தரிக்காய் சம்பல் இன்னொரு விதமாக செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறன்றதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கத்தரிக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கத்தரிக்காயில் செய்ய போகிறேன். வந்து கத்தரிக்காயை இப்படி நிலங்களமாக வெட்டி வைக்கும்போது வெட்டிட்டு இதை முதல் பொறிச்செடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்துக்கு கிட்ட எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட கத்தரிக்காய் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். கத்தரிக்காயை நீங்கள் இதுக்குள்ளே போடுங்க. பச்சை மிளகாய் வெங்காயம் வெட்டி வச்சதுக்குள்ள இப்போ வந்து போட்டுட்டேன். இதுக்குள்ளே நம்ம கத்தரிக்காய்க்கு உப்பு போடாமல் பொறிச்சபடியாக இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு அளவாக நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். அதால் உங்களுக்கு என்ன மாதிரி தயிர் எவ்வளோ அளவு போடுறோமோ அவ்வளோத்த இதுக்கெல்லாம் போடுங்க. இப்போ தயிரை போடுவோம். இப்போ இதை நீங்கள் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இருக்கா நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லாரும் தயிர் போடுற மாதிரி கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்தரிக்காய் சம்பல் ரெடி. இதை வந்து உங்களுக்கு நீங்கள் பச்சையாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்ட வச்சு நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். அது கடிபடை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் மட்டன் கறி அண்ட் ரைஸ் செய்யல இது ஒரு சலாட் மாதிரி செய்யலாம். If you like this video, like, share, subscribe and hit the bell button. Thank you for watching.